8000 ரூபாய் வட்டி தருவதாக ஆசை காட்டி 1000 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக வேலூர் ஐஎஃப்எல் நிதி நிறுவனம் மீது புகார் எழுந்துள்ளது. அதன் பேரில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் 21 இடங்களில் அதிரடி சோதனை நடத்திய நிலையில் அதன் பங்குதாரர்கள் குடும்பத்தோடு தலைமறைவாகிவிட்டனர். அவர்களின் வீடுகளுக்கு போலீசார் சீல் வைத்ததின் பின்னணி என்ன? பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதாக கூறி முதலீட்டாளர்களிடமிருந்து 1000 கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்துவிட்டதாக IFS நிதி நிறுவனம் மீது எழுந்துள்ள புகாரில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அதிரடி சோதனை நடத்தியுள்ளனர். இதையடுத்து அந்த நிறுவனத்துக்கு சீல் வைக்கப்பட உள்ளதாக பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. 1,00,000 ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 30,000 ரூபாய் திரும்ப தருவதாக கூறி 1,400 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் நிறுவனம் மீது புகார் எழுந்தது. அது தொடர்பாக அதன் இயக்குநர்கள் 8 பேர் மீது சமீபத்தில் மோசடி வழக்கு பாய்ந்தது நினைவிருக்கலாம். அதே பாணியில் வேலூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கிய இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் எனப்படும் IFS நிறுவனமும் கவர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டது. அந்த நிறுவனத்தை லட்சுமி நாராயணன், வேத நாராயணன், ஜனார்த்தனன் மற்றும் மோகன்பாபு ஆகியோர் கூட்டாக நடத்தி வருகின்றனர். தங்கள் நிறுவனத்தில் 1,00,000 ரூபாய் முதலீடு செய்தால் மாதந்தோறும் 8,000 ரூபாய் வட்டி தருவதாக உறுதி அளிக்கப்பட்டது. அவற்றை வசூல் செய்ய தனியாக முகவர்களும் நியமிக்கப்பட்டனர். தமிழ்நாடு மட்டுமின்றி டெல்லி, மும்பை உள்ளிட்ட வட மாநிலங்களிலும் கிளைகள் திறக்கப்பட்டன. அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், காவல்துறை அதிகாரிகள், அரசு ஒப்பந்ததாரர்கள் என பல தரப்பட்டவர்களும் முதலீட்டை குவித்தனர். அதனால் குறுகிய காலத்திலேயே IFS நிறுவனத்தில் சுமார் 1,000 கோடி ரூபாய்க்கு மேல் திரண்டதாக கூறப்படுகிறது. அவற்றை பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதால் தங்களால் அதிக வட்டி தர முடிவதாகவும் நிறுவனம் சார்பில் கூறி வந்தனர். இந்த நிலையில் IFS நிதி நிறுவனத்தின் கிளைகள் பல இடங்களில் கடந்த 15 நாட்களாக திடீரென மூடப்பட்டன. அதனால் முதலீட்டாளர்கள் கலக்கமடைந்தனர். நிறுவனத்துக்கு எதிராக சிலர் வேண்டுமென்றே தவறாக தகவல்களை பரப்பி வருவதாகவும் அதனை நம்ப வேண்டாம் என்றும் பங்குதாரர்களில் ஒருவரான லட்சுமி நாராயணன் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் வேண்டுகோள் விடுத்தார். அதே நேரத்தில் 1,00,000 ரூபாய் முதலீட்டுக்கு மாதம் 8,000 என்பதை நிறுவனம் திடீரென 6,000 குறைத்தது. பின்னர் படிப்படியாக வட்டி தருவதை நிறுத்தி கொண்டதாக புகார் எழுந்தது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அதன் மீது நடவடிக்கை எடுக்க பொருளாதார குற்றப்பிரிவுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. இந்த நிலையில் IFS நிதி நிறுவனத்தின் மோசடி தொடர்பாக